இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ஸ்ரீ கோபால்ஜி, இந்த பேருக்கு ஒரு காந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் பலமுறை அவர் எனக்கு வழிகாட்டியிருக்கார். அது எப்படி அப்படின்னா, ஒரு 80s வந்து நான் ஜாதி சங்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். நான் அப்போ என்னோடய பள்ளிக்கூட நண்பன் தாமு திருவல்லிக்கேணியில், நானும் திருவல்லிக்கேணி தான், அவன் வந்து நீ வந்து ஒருத்தர் பார்க்கணும், பார்த்தா கொஞ்சம் உன்னோடய இதெல்லாம் மாறும் அப்படின்னா. என்ன மாறும்னு எனக்கே தெரில. இருந்தாலும் இப்போ சரி பார்க்கலாமே, பெரியவங்களை பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றதுக்காக சரி வரேன்டா அப்படின்னு. கங்கனா மண்டபம் இருக்குது, அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது காத்தால 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீ வந்தேன்னா அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு. யார்ப்பா மீட் பண்ண போகிறேன்? இல்லை கோபால்ஜின்னு ஒருத்தர் வருவார், அவரை மீட் பண்ணு அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு சங்கத்தை பற்றியோ இல்லை வந்து வேறு எதை பற்றியோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ வந்து ஜாதி சங்கம் தான் எனக்கு பெருசு, அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்றதில் தான் என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. சரின்னு காத்தால 9:30க்குலாம் அந்த கங்கை கொண்டான் மண்டபங்கிற கங்கனா மண்டபத்துக்கு போனேன். திருவல்லிக்கேணியில் என் வீட்டிலேருந்து 4வது மண்டபம், அது முனையில் இருக்கிற மண்டபம், எங்கள் வீட்டிலேருந்து முனையில் இருக்கிற மண்டபம் அது. அங்கே போனால் ஒரு 20 பேர் இருந்தாங்க. அங்கே இவர் வந்து ஒரு சேரில் உட்காந்துருந்தார், ஒரு பெரியவர். அவர் தான் கோபால்ஜின்னு சொல்லிட்டு தாமு சொன்னோம். அவர் சின்ன கூட்டம், அது கூட்டம் என்னன்னு பார்த்தா ஹிந்து இந்துக்கள் அப்படின்னு அதை பற்றி பேசினே இருந்தாங்க. என்ன இது இந்து இந்துக்கள் அப்படி பேசிகிட்டு இருக்காங்களே சொல்லிவிட்டு பேசினா, சும்மா நான் ஒரு அப்சர்வராக உட்காந்துருந்தேன். ஃபுல்லாக முடிஞ்சது, 1 மணி நேரம் அந்த மீட்டிங் முடிஞ்சது. முடிஞ்ச அப்புறம் என்னை வந்து அந்த தாமு வந்து அறிமுகப்படுத்தினோம் அவர்கிட்ட. அவர் இப்படி தானே, அப்படியா, ஜாதி சங்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கியா, நாளைக்கு வந்து என்னை சேத்துப்பட்டில் பார்க்குறியா அப்படின்னார். நேரம் இருக்குமா உனக்கு அப்படின்னார். நேரம் இருக்கும், வந்து பார்க்கலாமே அப்படின்னு. சாயங்காலம் ஒரு 6:30 வா, நான் இருப்பேன், பேசலாம் நம்ம அப்படின்னார். சரி சேத்துப்பட்டு எனக்கு என்ன எங்கே இருக்குது என்ன அந்த இதெல்லாம் தெரியாது எனக்கு. உடனே தாமு சொன்னால் நான் கூட்டு போகிறேன்டா அப்படின்னா. சரி இன்னும் மறுநாள் போய் பார்க்குறேன். நீ ஜாதி சங்கத்தில் எடுத்த உடனே என்கிட்ட பேசினது வந்து நீ ஜாதி சங்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் இருக்க அப்படின்னு என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்டார். என்னடா எடுத்த உடனே நம்மளை பற்றி ஒன்றுமே கேட்காம ஜாதி சங்கத்தில் நான் தீவிரமாக இருக்கிறத பற்றி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்போ என்ன நான் வந்து சொன்னேன், எதுக்காக இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது, அதனால தான் நான் இதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 1/2 மணி நேரம் என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெல் பவுண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசினார் எங்கிட்ட. சாதாரணமாக தான் பேசினார். அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், ஒரு சின்ன வட்டத்தில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அப்போ வந்து நம்ம வந்து நம்மளை வந்து அர்ப்பணிக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், நாட்டுக்காகவோ இல்லை சமுதாயத்துக்காகவோ ஏதாவது செய்யணுங்கிறது வந்து, அப்போ ஒரு ஜாதி குறிப்பிட்ட ஜாதிக்காக பண்ணணும்னு நினச்சிருந்ததை வந்து ஒரு நாட்டுக்காக பண்ணணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினது கோபால்ஜி. அது வந்து அன்னைக்கு ஆரம்பித்தது 1981. இது வரைக்கும் அவர் சொன்னதில் ஏதோ ஒரு துளி நான் செஞ்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அப்போ தான் என்ன சொன்னார் என்கிட்ட, நீ வந்து இந்த பக்கம் வந்தேனா அப்படின்னாரு. எந்த பக்கம் அப்படின்னு, அதான்ப்பா எங்கள் பக்கம் அப்படின்னாரு. எங்கே போன, இல்லை சரி நம்ம பக்கம்னு வச்சுக்கோ, வந்துட்டே நீ அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேஷுவலாகவும் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. அதே சமயம் சொன்ன விதங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய வந்து தாக்கன்றதை விட சரியான வழி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அவர் பேசின விதத்துலேருந்து. அப்போ சொன்னார், அப்போ தான் வந்து தெள்ளாரில் வந்து 1st இயர் கேம்ப் நடக்க போகிறது, அது போனேன்னா இன்னும் உனக்கு முழுசு தெரியும், உனக்கு என்னெல்லாம் நீ பண்ணணும் நாட்டுக்காக, என்னெல்லாம் பண்ணணும், ஹிந்துன்னு நான் ஏன் நேற்றி பேசினேங்கிறது உனக்கு அர்த்தம் புரியும், ஹிந்துக்களுக்கெல்லாம் என்ன நடந்தது. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அந்த மண்டக்காடு கலவரத்தில் போதெல்லாம் என்ன நடந்தது அதெல்லாம் ஓரளவுக்கு நான் பேப்பரில் படித்து பார்த்து படித்ததுனால அந்த அளவில் அதெல்லாம் சொல்லி என்கிட்ட வந்து பேசினா இது மாதிரிலாம் நடந்தது தமிழ்நாட்டில், இது மாதிரிலாம் நடந்ததுன்றிருக்கு, இன்னும் இப்படிலாம் நடக்க போகிறது அப்படின்றதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு புதுசாக வந்த ஒரு ஆளை பெருசாக மதித்து இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, சரி ஒரு சாதாரணவனை ஒரு தேச பக்தி இருக்கிறவனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு செய்கிறதுக்கு
ஒரு தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு என்னன்னு சொல்கிறது எனக்கு ஆளுமை தேவையாக இருக்கும் போல இருக்குது. அதனால தான் என்ன வந்து அவரை வந்து எடுத்துட்டு எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான்னு சொல்லும்போது, அப்புறம் அப்போலேருந்து நான் இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வந்து என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சப்போ வந்து இந்த இயக்கங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போது, அன்றைக்கி அவர் என் மனசில் வச்ச விதை தான் இவ்வளோ தூரம் என்னை கூட்டின்னு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வச்சது. அதுக்கு முழு முழுத்த காரணம் அவர் தான்.